அன்பனேர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படினு கேட்டிங்கனாக்க குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது சோ 12 ராசி அன்பர்களோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம் பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி அதே போல் அன்பு நேர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும் ஆகியனால வாருங்கள் நம்ம ராசிக்கு போயிடலாம் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே விருச்சக ராசி நேயர்களே இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் விருச்சக ராசி ஆனாலும் சரி விருச்சக லக்னம் ஆனாலும் சரிதான் அந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் 3வது வீட்டிலே அரை அசுபஸ்தானத்தில் இருட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானோடு சேர்ந்து மறைந்திருந்தார் அப்ப இதனால அந்த விருச்சக ராசி நேயர்கள் பல விஷயங்கள்ல தன்னை மறந்த நான் வந்து ஏமாறவே பட்ட சாமி ஆனா நானே ஏமாந்துட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய வகையில ரொம்ப தெளிவான நபர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க கூட ஏதேனும் ஒரு விஷயத்தில் சின்ன ஏமாற்றங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த சான்சஸ் எல்லாம் மாறி இந்த சமயத்தில் இனி வரக்கூடிய மாதம் ஒரு நல்ல எதிர்காலமாக அமைவதற்கு ஒரு ஆரம்பமாக அமைகிறது அப்போ விருச்சக ராசி நேயர்களே இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன இந்த மாதம் நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 4வது வீட்டுக்கு அந்த குரு பகவான் போகிறார் 4ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 12வது வீட்டை பார்த்து உங்களுடைய செலவுகளை முதல்ல கண்ட்ரோல் பண்றார் இதெல்லாம் வீண் செலவுகள் இருக்கோ அந்த செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபண்ட் உங்களுடைய அந்த ஃபண்ட் வந்து சேவ் ஆகும் அப்போ உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் விருச்சக ராசி நேயர்களே அதோடு மட்டுமல்ல விருச்சக ராசி நேயர்களே உங்க ராசிக்கு 8வது வீடாகி மிதுனத்தை அந்த குரு பார்க்கிறார் அதே போல உங்க தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் அப்ப தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற பொழுது தொழில் துறையில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனையானாலும் சரிதான் நேரடியான பிரச்சனையா இருந்தாலும் சரிதான் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வைப்பு தோஷங்கள் அல்லது வேற எதையும் நிறைய ட்ரபிள்ஸ் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் மனக்குழப்பம் அப்போ வம்பு வழக்குகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனை பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது இப்படி பல பிரச்சனைகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் விருச்சக ராசி நேயர்களே அப்போ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலக வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக விருச்சக ராசி அன்பர்கள் நிச்சயமா நீங்க இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார்னு சொன்னால் அது வேலை வாய்ப்புகளுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கான
வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல பணியுடைய மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட், ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம். அதே போல் அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள், அந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட விலகும். நீங்கள் நினைச்சது நடக்கும் விருச்சக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம். மிக மிக குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விருச்சக ராசிக்கு அது ஹெல்த்து சம்மந்தப்பட்டது தான். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் விருச்சக ராசி நேயர்களே. ஏன்னா 6-8 அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள், 3-6-12 இருந்த கிரகங்கள்லாம் இப்போதான் உங்களுக்கு ஃபேவரபுளாக அந்த சேஞ்சஸ் வருது. ஸோ ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் தேவை. அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது என்ன விஷயம் என்பதை தெரிந்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி. குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். 7 வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அந்த ராகு அதே சமயத்தில் சனி ராகு தொடர்பு ஏற்படுகிறது. ஆனாலுமே கூட தள்ளி நகர்ந்து வரக்கூடிய குரு பகவான் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7 அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 2 வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கிறார். 7 2 வீட்டில் குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ அந்த கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒரு பேருக்காவது மேலோட்டமாகவாது அது வந்து வந்து டச் பண்ணிட்டு போகிறது, ஒரு வாட்டி தலை காமிச்சிட்டு போகிறது, ஒரு அட்டன்ஸை போட்டு போகிறது, அந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றங்கள் இந்த கணவன் மனைவி இடையே இருந்தவருடைய பிரச்சனைகள், சின்ன சின்ன மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கும். அதோடு மட்டுமல்ல விருச்சக ராசி என்பதிலே திருமண யோகம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த மாதம் திருமணம் பொருந்தக்கூடிய, திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது. தொடர்ந்து திருமண பாவத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், திருமண டிலே மேரேஜாக இருக்கட்டும், லேட் மேரேஜாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை விருச்சிகத்துக்கு 5 வீடாக இருக்கக்கூடிய மீன ராசி. ஸோ குழந்தை பாக்கியம் அடுத்த மாதங்களில் ட்ரீட்மெண்ட்டு, ஜாதகம் பார்க்கறது, கோவிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதே போல தாங்க அரசியல், சினிமா துறை, ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், அந்த டெண்டர் பிஸ்னஸ், இது எல்லாமே அந்த அரசாங்கம் சார்ந்த அத்தனை தொழில்களும் வலுப்பெறும், உயிர் பெறும், வளர்ச்சி அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன், தானமாக தரேன் அப்படின்னாக்கா அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அதே போல் இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.